ஃபைவ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ராயன் திரைப்படம் மிக அதிகமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் அவர்களுடைய படம் நடிகர் தனுஷ் இல்லை டைரக்டர் தனுஷ் அப்படின்னு அடிஷனல் அவருக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய படமாக இது இருக்குது இந்த படத்துக்கு இளைஞர்கள் மிக வேகமாக விழுந்து அடிச்சிட்டு போய் படம் பார்க்குறாங்க காரணம் என்னம்னா ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசை இதற்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருச்சு பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஹிட்டு அந்த அதுவும் அந்த வணங்காத மனுஷன் அடங்காத மனுஷன் அப்படின்னு அவர் சொந்த குரலில் பாடுறதும் கூட ரஹ்மான் அவர்களுடைய குரலில் அந்த பாடலை கேட்குறவங்களுக்கு ஒரு போர் பரணி போல் இருந்தது அதனால் அந்த படத்தை பார்க்கலாம் நம்மளும் பார்த்தோம் படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த படம் ஃப்ளாஷ்பேக் கதைகளை சொல்லுது நெல்லை பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க நாலு பிள்ளைகள் அந்த நாலு பிள்ளைகள்ங்கிறதே காலம் எப்படிப்பட்ட காலங்கிறது தெரியும் நாலு குழந்தைகள் அதில் மூத்த அண்ணன் தன்னுடைய ரெண்டு தம்பிகள் தங்கை இப்படி இருக்காங்க திடீர்னு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து வெளியில் போய்ட்டு வரணும் வரல உடனே அந்த தங்கையை விலை பேசுகிற மாதிரி ஒரு மறைமுக காட்சி அந்த காட்சியில் கோபப்பட்டு பூசாரியை கொண்டுட்டு முதல் கொலை அங்கே ஆரம்பித்து அங்கேருந்து அவர் கிளம்பி சென்னையில் ஒரு வடசென்னை பகுதியில் தான் அவர் தங்குறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய மொழி பேசும் மொழியிலேருந்து நெல்லை மொழியிலேருந்து அப்படியே மாறி சென்னை மொழியாக அது மாறுது அதிலிருந்து அவர் எந்த பகுதியில் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிற முடியுது தன்னுடைய மூணு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு தம்பி தங்கைகளை அவர் வளர்ப்பதற்காக எவ்வளவு பாடுபடுறார் எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறாருங்கிறது தெரியுது ஆனால் காலத்தின் சூழ்நிலை அவர் வாழ்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய தாதாக்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ளே தன்னுடைய தம்பி உள்ள நுழைஞ்சு தற்செயலில் அவர் அதில் சிக்கிக்கிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வராமல் தவிக்கிறாரு தன்னுடைய தம்பியை காப்பாற்றுவதற்காக உள்ள நுழைஞ்சவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைக்குள்ளே தானே ஈடுபடக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை வருது இதுதான் இந்த கதையோட ஒன்லைன் இந்த ஒன்லைனை ரொம்ப அருமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்கள் டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறாருன்னு தைரியமாக சொல்லலாம் ஏன்னா நடிகர்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு ஆசைப்படுவாங்க ஆனால் ஆகிற ட நடிகர்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் ஒரு படம் எடுத்த உடனே முடிவு பண்ணுவாங்க இது நமக்கான இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்ட்டு விளக்கிடுவாங்க அதில் வெற்றிகரமாக இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் எடுத்த மூன்று படமும் சூப்பர் ஹிட் கொடுத்தார் அதை மாதிரி தனுஷ் அவர்கள் முதல் படம் பண்ணார் அது அறிமுக படங்கிற மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு படம் அதற்கு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பதாவது படத்தையே தன்னுடைய எழுத்து இயக்கத்தில் பண்ணியிருக்காரு அதை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கார் ஏன்னா இந்த காலகட்டத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு படம் பண்ணுவது அதற்கேற்ற மாதிரி இளைஞர்களை தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய பல்சை பிடிச்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒவ்வொரு நடிகர்களையும் தேர்ந்து அவர்களை ரொம்ப அமைதியாக தான் சொன்ன என்ன சொல்லியிருக்கோமோ அந்த கதையில் இந்த கதாபாத்திரம் செய்ய வேண்டியதை தாண்டி எதுவும் செய்ய முடியாமல் கட்டி போட்டு மிக அருமையாக தெளிவாக அவருடைய இயக்கத்தை செய்திருக்கிறார் ஆனால் என்ன நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்னா நாம் சமூகத்தில் நடக்கிற கலவரங்கள் இதை போன்ற கொலைகளை எல்லாம் நாம் பார்த்துட்டு செய்தித்தாளிலேயோ தொலைக்காட்சியிலையோ பொழுது விறுவிறுப்பாக இருக்கும் ஆனால் சமூகம் இப்படி இருக்கே அப்படிங்கிற உள்ளூர ஒரு கவலை இருக்கும் இல்லையா அதை மாதிரி தமிழ் திரைப்படம் இப்படி கத்தியும் இரத்தமுமாக தொடர்ந்து கொண்டே இருந்தால் சாதாரணமாக ஒரு கதாநாயகன் நீங்கள் இப்போ முப்பது கொலை பண்ணியிருக்கீங்க இன்னும் எத்தனை கொலை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி டயலாகில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசுகிறார் ரெண்டாவது பிரகாஷ் ராஜ் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஏசி இப்படி ஏதோ ஒரு பொறுப்பு சொல்கிறாங்க ஆனால் அவர் இன்னொரு டான் மாதிரியே எப்பயுமே இருட்டான பகுதியில் உட்காந்துக்கிட்டு அவர் திட்டமிடுறது ரொம்ப புதுவிதமான ஃபிலிம் மேக்கிங்காக இருக்குது ஏன் அப்படி இருக்காங்க ஏன் அவங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு அலுவலகத்தில் பகல் நேரத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்களா அவங்க தான் ரகசியமான திட்டம்னால் அதை ரகசியமான இடங்களில் முட்டை மாடிகளில் இப்படி உட்காந்து திட்டமிடுவாங்களாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது அதாவது டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் போலீஸ் ஆஃபீஸரை அப்படிங்கிற முடிவில் எடுத்திருக்காங்க ரெண்டாவது ஒரு செட்டு சமீபத்தில் எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் முப்பது கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டு அதற்குள்ளே படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு அதனால் இந்த படத்திற்கு வேண்டிய எல்லா காட்சிகளையும் எல்லா கதாபாத்திரங்களும் எங்கெங்கே இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு மொத்தமாக ஒரு செட்டு போட்டதுனால இந்த காவல்துறை அதிகாரியும் ரெகுலரான ஒரு செட்டில் இல்லாமல் இந்த போடப்பட்ட செட்டிலையே நிற்க வச்சு பேசியிருக்காங்க இப்படி துரோகங்கள் கோபங்கள் இந்த கொலைகள் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிற படமாக இருக்கிறது இல்லைனா தனுஷுடைய நடிப்பு சொல்ல வேண்டியதில் தேசிய விருது பெற்றவர் இன்னும் கூட மிகுந்த உயரங்களுக்கு போகக்கூடியவர் அப்படிப்பட்ட நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய நடிப்பு பாராட்டத்தக்க அளவில் இருக்கிறது அதேபோல் கூட நடிச்சு இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தீப் கிஷனாக இருக்கட்டும் அல்லது காளிதாஸ் ஜெயராம் அதுக்கப்புறம் துஷாரா விஜயன் இவங்களுடைய பங்களிப்பு அதே மாதிரி அபர்ணா முரளி அவங்களுடைய உடல் வாகுக்கேற்ற மாதிரி ஒரு எளிமையான ஒரு கதாபாத்திரத்தை இந்த வழக்கு மொழி சென்னையின் வழக்கு மொழியை மிக அருமையாக பேசிட்டு அவங்க நடிக்கிறது அவங்களுக்கான பாடல் இப்படி அனைத்தும் அருமையாக அமைந்திருக்கிறது இந்த படத்தில் மற்ற கதாபாத்திரங்களை செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க நடிகர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் வளர்ந்து வரும் நடிப்பு ராட்சசன் உண்மையிலேயே இந்த கேரக்டருக்குள்ளே தன்னை அவர் புகுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் அவருக்கு நேரம் ஆயிருக்குன்னு தெரியுது ஏன்னா திடீர்னு பேண்ட் போட்டு இன் பண்ணி ஸ்டைலிஷாக வந்துடுறாரு திடீர்னு லுங்கி கட்டிட்டு லோக்கலாக வர்றாரு எந்த பகுதியில் நம்ம வாழ்கிற ஆளுங்கிற மாதிரி காட்டுறதுல அவருக்கே கூட கொஞ்சம் சின்ன தயக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை சரியாக புரிந்துக்கிட்டு போக போக எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் அந்த தனி மொழியை அவரும் பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சிக்கிட்டு நல்லா நடிச்சிருக்காரு அவர் மிக சிறப்பாக செஞ்சிருந்தார் அதற்கு பிறகு வரக்கூடிய க கதாபாத்திரங்கள் சரவணன் பருத்தி வீரன் சரவணன் சொல்லுவோம் ஒரு இவ்வளோ படங்களுக்கு கதாநாயகனாக நடிச்சுட்டு பருத்தி வீரனில் ஒரு மாற்று கதாபாத்திரம் பண்ணார் அவர் அந்த கதாபாத்திரத்தை மிக பொருத்தமாக புரிந்து கொண்டு உடல் மொழி கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இப்படி ஒரு ஆள் இருந்திருப்பார் அந்த பகுதியில்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு இருந்து வாழ்ந்த கதாபாத்திரத்தை திருப்பி செய்யும் பொழுதும் அப்படியே மிகச்சரியாக செய்ய முடியும் அப்படி ரொம்ப பொருத்தமாக அவருடைய நடிப்பு பாராட்டத்தக்கதாக இருந்தது அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமார் அவர் நடிச்சிருந்தாங்க அது முதல் மனைவி அப்படிங்கிறதுனால ரெண்டாவது மனைவி மேலே அவர் பாசமாக இருக்கான்கிற கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி காட்சிகள் பிரச்சனைகள் அதிகமாகும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபன்னாக சில காட்சிகளையும் அதில் அமைச்சிருக்காங்க மற்றபடி பெரிய அவங்களுக்கு பங்களிப்புக்கான இடம் இல்லை இப்போ சொல்லாமல் விட்டால் தப்பாக போயிடும் டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் அவர் தன்னுடைய பாதை எவ்வளோ பெரிய பாதை செல்வராகவன் படம் செல்வராகவன் ஃபிலிம் பை செல்வராகவன் சொல்கிற அளவுக்கு வளர்ந்தவர் தன்னுடைய தனுஷங்கிற ஒரு ஒரு நடிகரை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் அவருடைய டைரக்ஷனில் அவர் நடிச்சுட்டு தன்னுடைய கதாபாத்திரத்தை மிகச் சரியாக புரிந்து கொண்டு அந்த நடிப்பை மிக அருமையாக செய்திருக்கிறார் அவரையும் பாராட்டலாம் தன்னை ஒரு நடிகராக மாற்றிக்கொள்வது என்கிறது பெருசு அதுலேயும் தன்னுடைய தம்பியுடைய டைரக்ஷனில் அப்படியே முழுதாக உருவம் மாறி அவர் செய்திருக்கக்கூடியது மிக அருமையாக இருந்தது அதேபோல் எல்லா கதாபாத்திரங்களும் அவருடைய இடத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டு செய்திருக்கிறார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரஹ்மான் நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் தொண்ணூற்றி ரெண்டில் அவருடைய முதல் படம் ரோஜாவில் தொடங்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மாறாமல் இளைஞர்களை தன் கைவல் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் என்று தான் சொல்ல வேண்டும் பிஜிஎம்லேயும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு ஆங்கில படத்தை பார்ப்பதைப் போல மிக நன்றாக இசையமைத்திருக்கிறார்கள் பின்னணி இசையை அதே போல் சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் சொல்ல வேண்டியதில்லை அவருடைய லிஸ்ட் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறையா இருக்குது அதுபோல் இந்த படத்திலேயும் ஓம் பிரகாஷ் மிக நன்றாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் பீட்டர் ஹெய்ன் சண்டை பயிற்சி ஆங்கில படங்களுக்கு நிகரானன்னு சொல்லுவோம் இனிமேல் அப்படி சொல்ல வேண்டியதில்லை மிக ஹாலிவுட் படங்களுக்கு போலவே தோன்றுகிற அளவிற்கெல்லாம் இவங்க சண்டை பயிற்சி செய்கிறார்கள் பாடல் நடனத்தை நம்ம பாபா பாஸ்கர் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் இப்படி எங்கேயும் குறையில்லாமல் கதை அல்லது திரைக்கதை இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரத்தங்கள் குறைவாக இந்த சத்தங்கள் கத்திகள் குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் அப்படி சொன்னால் இந்த காலகட்டத்தில் படம் பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த வேகத்தை சுறுசுறுப்பை தருமானு தெரியல இந்த காலத்திற்கேற்ற படம் தான் இது ஆனால் இந்த சமூகம் இப்படிப்பட்ட படங்களை பார்ப்பதோடு இன்னும் மென்மையான படங்களை பார்க்க வேண்டும் என்று மட்டும் சொல்லலாம் எனவே ஃபைஜன் நேயர்களே ஃபைஜன் இதற்கு தனுஷின் ராயன் படத்திற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் மதிப்பீடு ஐந்துக்கு நான்கு நன்றி வணக்கம்